So, mother dear on the Patina Suma, Dimari, and the car on the Runga, upgrade blast Titania, dead a younger gun of Jadri in the Wanko. Okay, in the cargo, Kutenda, new Wanko, Ford, and the Paramari. Guys, Adukula Paragan, I'm a Samba Maragundu Patina, all side on the Patina, round up Pony Adiranya, then another round up Panali and a one way Panamriana, then in your Parandria and the Varembari. Ford. இப்ப இந்த கார் தூக்கி இந்த ஹெலிகாப்டர் அப்படியே பிளாஸ்ட் பண்றாரா வாட் ஏய் எப்படி மிஸ் ஆச்சு அடடே இது சான்ஸே இல்ல நீ அந்த கார் தெரிஞ்சவனா தப்பிச்சிரலாம் ஆனா ஏன்ட இருந்து தப்பிக்க முடியாதா அந்த வாங்கோ போட் சோ அந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீனா பிளாஸ்ட் பண்ணிட்டோம் இந்த பறந்து வாரடா இந்த வாங்கோ போட் சோ நம்ம சுத்தி இருந்த எல்லா காரும் வந்து பாத்தீனா அப்படியே வானத்துக்கு பறந்துருச்சு அந்த ஹெலிகாப்டர் எங்க ஹெலிகாப்டர் கார எங்க 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 இந்த வந்துடா செத்தடா நீ இன்னைக்கு அப்படியே போய் அவன தூக்குடா போட்டு தூக்கியாச்சுங்க சோ இப்போ அப்படியே பறந்து வந்து பாத்தீனா தரடா மாதிரி நடந்து அந்த ஹெலிகாப்டர் பிளாஸ்ட் பண்றாரு போட்டு ஓ நோ சோ இங்க இருந்த அந்த ஹெலிகாப்டர் சுத்தி இருந்த எல்லா காரும் வந்து பாத்தீனா சும்மாடா மாதிரி பிளாஸ்ட் ஆயிருச்சு गाइस நம்ம சீகல் கிட்ட என்ன எந்த ஒரு சூப்பர் பவருமே இல்ல ஐ திங்க் நீங்க எல்லாரும் லைக் பண்ணாதான் நம்ம சீகலுக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகும்னு நினைக்கிறேன் சோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க 3 2 1 கோ லைக் பண்ணுங்க அடடே வேற மாதிரி பவர்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆயிருச்சு இன்னமே செத்துங்கடா நீங்க நார்மலா இருக்கும்போதே வந்து பாத்தீனா அந்த அடி அடிச்சோ இப்போ நமக்கு சூப்பர் பவர் வேற கிடைச்சிருச்சு சோ கீழ வந்து பாத்தீனா நம்மளோட ஹெல்த் பார் அண்ட் நம்மளோட ஸ்ட்ரெngth பார் ரெண்டுமே சோ ஆகுது பாருங்க சோ இப்போ நமக்கு அல்டிமேட் பவர் கிடைச்சிருச்சு இத வச்சு இந்த போலீஸ் எல்லாத்தையும் வந்து பாத்தீனா சும்மா அடி அடி அடிச்சு பறக்க விடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா இந்த த்ரோ ராக்ஸ் யூஸ் பண்ணுவோம் தி வைக்கோ போட் ஓ நோ சோ தரையில இருந்து வந்து பாத்தீனா கல் எடுத்து இந்த சவுடா அடடே என்னடா தப்பிக்கிற செத்துறா நீ போட் வேற மாதிரி ஓகே கல் எடுத்து ஹெலிகாப்டர் அட்டாக் பண்ண முடியுமா அட்டாக் பண்ணு ஐயோ எவ்வளவு தூரம் போகுது பாருங்க ஓகே गाइस இந்த வைக்கோ போட் வேற மாதிரி கரெக்டா வந்து பாத்தீனா ஹெலிகாப்டர் தூக்கிட்டோம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் பவர் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீனா தண்டர் கிளாப் இந்த வைக்கோடா போட் ஓகே இந்த வைக்கோ போட் கார் எனக்குது பாருங்க இந்த வைக்கோ போட் எங்கடா ராக்கெட்லாம் இந்த வச்சிருக்க சவுடா அடடே அதுக்குள்ள ஆர்மில வந்துட்டானுங்க டேய் யாரா நீங்க இந்த சீகல் கடிக்க எவ்வளவு பேர் வராங்க பாருங்க டேய் நீங்க எவ்வளவு பேர் வந்தாலும் சீகலுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதா ஏனா நம்ம அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோம் சும்மா அடி தம்சமனலா எல்லாரையும் ஓகே गाइस போலீஸ் அண்ட் ஆர்மி கூட ப்ளே பண்ணதெல்லாம் போதும் அண்ட் எனக்கு ஒரு ரொம்ப நாளா டவுட் இருக்கு அந்த டவுட்டை போய் இப்ப நம்ம க்ளியர் பண்ணலாம் வாங்க லெட்ஸ் கோ Guys, இப்ப எனக்கு என்ன டவுட்னா இந்த தண்டர் கிளாப் அப்படிங்கற சூப்பர் பவர் எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறத இப்ப நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் சோ அத டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு 20 மெம்பர்ஸ் வந்து பாத்தீனா அப்படியே வரிசையா 1 பை 1 நிப்பாட்டி வச்சிருக்கேன் இப்போ இவங்களுக்கு முன்னாடி இருந்தே இந்த தண்டர் கிளாப் அப்படிங்கற சூப்பர் பவரை யூஸ் பண்ண போறோம் அதுல எவ்வளவு பேர் अफेக்ட் ஆறாங்க அப்படிங்கறத இப்ப நம்ம செக் பண்ண போறோம் இந்த எக்ஸ்பிரிமென்ட் கேட்கவே நல்லா இருக்கல சரி வாங்க இப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெngth ஃபுல்லா ஆக்கிக்குவோம் ஓகே गाइस ஃபுல் ஸ்ட்ரெngth இன்கிரீஸ் பண்ணியாச்சு சோ இப்ப நம்ம அட்டாக் பண்ணலாம் பட் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஆரம்பிப்போம் நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரெngth இன்கிரீஸ் பண்ணி இப்ப நம்ம அட்டாக் பண்ண போறோம் இந்த வைக்கோங்கடா பூம் ஓ நோ அடடே என்ன பவர் சோ நம்ம ஒரே ஒரு டைம் இந்த தண்டர் கிளாப் சூப்பர் பவரை யூஸ் பண்ணி இங்க இருந்த 20 மெம்பர்ஸையும் அடிச்சு படுக்க போட்டோம் வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் சோ நிஜமாவே இந்த தண்டர் கிளாப் சூப்பர் பவர் ஒரு ஓவர் பவரான சூப்பர் பவர் தான் போல வேற மாதிரி இருந்துச்சு சோ ரொம்ப நாளாவே இந்த தண்டர் கிளாப் சூப்பர் பவர் எவ்வளவு பவர்ஃபுல்லானது அப்படிங்கறத செக் பண்ணனும் அப்படினு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு சோ ஃபைனலா இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டோம் சோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சூப்பர் ஹீரோஸோட சூப்பர் பவர்ஸை டெஸ்ட் பண்ணனும் இல்ல சவாலிஞ்ச் பண்ணனும் அப்படினு தோணுச்சுனா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ட்ரை பண்ணலாம் சரி வாங்க இப்போ போய் நம்ம எமில் பிளான்ஸ்கி அதாவது அபாமினேஷனை மீட் பண்ண போகலாம் சோ அவரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹல்கோட சூப்பர் காரை கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஹல்க் சூப்பர் காருக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆக கூடாது அப்படினு ப்ரே பண்ணிக்கோங்க ஏனா நம்ம தொட்டாலே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படியே உடைஞ்சு போகுது ஓகே காருக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆகல சரி வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் லெட்ஸ் கோ a few inches later ஏய் என்ன ஜம்ப் பண்ணிட்டான் Ha 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 ha!
ஓகே, எமில் பிளான்ஸ்கியோட வீட்டுக்கு வந்தாச்சு. ஐ திங்க் அவர் இங்கதான் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இங்கதான் இருக்காரு. நல்லதா போயிருச்சு. ஹாய் பிளான்ஸ்கி, நான் உங்களை தான் பார்க்க வந்தேன். எனக்கு எல்லாமே தெரியும், ப்ரொஃபசர் என்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஓ அப்படியா, சரி வாங்க நம்ம கார்ல போயிட்டே பேசலாம். வேமா வாங்க பிளான்ஸ்கி, நம்ம மிலிட்டரி பேஸ்ல இருக்கிற ரிசர்ச் லேபுக்கு வேமா போயே ஆகணும். அப்பதான் நம்ம ரிசர்ச்ச வேமா ஸ்டார்ட் பண்ண முடியும். ஆமா ஆமா, நீ சொல்றது சரிதான். வேமா கார் எடு, கிளம்பலாம். மிஸ்டர் பிளான்ஸ்கி, இப்ப நம்ம எதுக்கு ரிசர்ச் லேபுக்கு போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். என்னோட அபாமினேஷன் பவர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத செக் பண்ண போறீங்க. அதுதான் இல்ல, உங்க அபாமினேஷன் பவரை உங்ககிட்ட இருந்து எடுக்க போறோம். சோ இன்மேனிக்கு உங்களால அபாமினேஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. என்னோட பவர் சைன்ட் இருந்து எடுக்க போறீங்களா? நோ, இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்க விட மாட்டேன். ஓ நோ, அடடே, இப்படி நடக்க கூடாது நினைச்சேன், நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. ஓ நோ, நம்ம பிளான்ஸ்கி அபாமினேஷனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டாரோ? அடடே, நம்மளே வந்து பார்த்தா வெறித்தனமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பிளான்ஸ்கி, இப்படிலாம் நீங்க பண்ண கூடாது, உடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஓ நோ, வெறித்தனமா அட்டாக் பண்றாருங்க. அடடே, என்ன அடி காய்ஸ், இவரை சும்மா விட கூடாது, நம்மளும் அட்டாக் பண்ணி ஆகணும், அப்பதான் இவரை ஸ்டாப் பண்ண முடியும். இந்த வைக்கோ சாவுடா, உன சொன்னாலும் கேட்க மாட்டா, அடிச்சாதான் நீ கேப்ப. இந்த வைக்கோ போடு. ஓ நோ, ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சேம் டைம் அடி. இந்த வைக்கோடா, எங்கடா கள்ள தூக்குற, உன்னெல்லாம் தூக்கி அடிக்கண்டா. போடு போடு போடு, இந்த வைக்கோ போடா, அங்கிட்டு போடா, உரமா போடா. ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ணலாம், தண்டர் கிளாப். ஓ நோ, அட்டாக் யூஸ். Oh my god, power வந்து பாத்தினா வெறித்தனமா இன்கிரீஸ் பண்ணிட்டான். அடடே, நம்ம நினைச்சத விட வந்து பாத்தினா அபாமினேஷன் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கான். டே, உன்னை விட மாட்டேன்டா இன்னைக்கு. ஓ நோ, இப்ப நம்ம என்ன சொன்னாலும் அவன் கேக்குற மாதிரி இல்ல. அடே, உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீயா சரண்டர் ஆயிட்டனா உனக்கு நல்லது இல்ல, உன்னை அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியதா இருக்கும். இந்த வாங்கிக்கோ. ஓகே, நம்மளும் ஒரு ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணுவோம், செத்துறான் இன்னைக்கு. ஒன்னும் பறந்து வர, ஓடு ஓடு ஓடு. ஓ மை காட், அட்டாக் பண்ணிட்டானே. ஓகே, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்டர் கிளாப்பை யூஸ் பண்ண வேண்டியதா. அந்த வாங்கிக்கோ, போட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ செத்தடா, எங்கடா இருக்க, ஓடிட்டாம இருக்க பயந்து. ஓகே, பின்னாடி இருக்கான். ஓ நோ, பறந்து பறந்து அட்டாக் பண்ற, நான் இப்போ உன பறந்து அட்டாக் பண்றேடா. தாவுடா, இந்த வாங்கிக்கோ, இந்த வாங்கிக்கோ, போட்டு. ஓகே கைஸ், ஐ திங்க் நம்ம அபாமினேஷனை டிஃபீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அட ஆமாங்க, வேற மாதிரி. ஸோ யாருக்கிட்ட, சீகல் கிடா. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அபாமினேஷனை அடிச்சு அவனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட வச்சிட்டோம். இதுதான் இவனோட கொடூரமான ஃபேஸ், எல்லாரும் பார்த்துக்கோங்க, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. ஸோ இவன் தான் அபாமினேஷன். சரி வாங்க, இந்த அபாமினேஷனை இப்போ நம்ம ரிசர்ச் லேபுக்கு தூக்கிட்டு போகலாம். தூக்குடா. ஓகே, தூக்கியாச்சு, தூக்கிட்டு அப்படியே பறந்து போகலாம். ஓகே கைஸ், ஒரு வழியா அபாமினேஷனை மிலிட்டரி பேஸ் ரிசர்ச் லேபுக்கு கொண்டு வந்தாச்சு. சரி வாங்க, இவனை தூக்கிட்டு இப்போ நம்ம உள்ள போகலாம். ஹே காட்ஸ், இவனை உள்ள தூக்கிட்டு வாங்க. ஓகே, இப்போ நம்ம உள்ள கென்ட்ராவோம். ஓகே கைஸ், லேபுக்குள்ள நம்ம வந்தாச்சு. மாட்டுங்க. மைக், எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்கு ப்ரொஃபசர். ஓகே, அப்ப ஆரம்பிக்கலாம். காட்ஸ், எல்லாரும் இங்க இருந்து வெளியே போங்க. ஷீஹல்க், உன்னாலதான் இந்த ரிசர்ச்ச கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷினை ஆன் பண்ணதும் இதுல இருந்து ஹை ரேடியேஷன் ஜென்ரேட் ஆகும். அது எங்க மேல பட்டுச்சுன்னா நாங்க எல்லாம் காலி ஆயிருவோம். பட் உனக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். சோ நீ தான் இதை கம்ப்ளீட் பண்ண போற. ஓகே ப்ரொஃபசர், டோன்ட் வரி, இந்த மிஷினை எப்படி ஆன் பண்ணு மட்டும் சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இதோ அங்க இருக்க அந்த ஃபர்ஸ்ட் லிவரை பிடிச்சு நீ கீழே இழுத்தா போதும், மிஷின் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிரும். ஓகே ப்ரொஃபசர், நான் பாத்துக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. ஓகே, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம். 3, 2, 1, GO! பிடிச்சு இல்லடா. Guys, I think இந்த மிஷின் ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம அபாமினேஷன் அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு போய் வராரு. நம்ம டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷின் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்படிதான், எஸ், இது ஒர்க் ஆகுது. ஹேய், என்னாச்சு? ஒரு மாதிரி அப்படி இந்த இடமே ஷேக் ஆகுது. அடடே, என்னடா நடக்குது இங்க? இந்த மிஷின்ல இருந்து வேற ஒரே புகையா வர ஆரம்பிச்சிருச்சு. அட கடவுளே, இப்ப இந்த மிஷின் ரொம்ப ரேடியேஷனா ரிலீஸ் பண்ணுது. ஓ நோ, இங்க இருந்து இப்ப நம்ம எஸ்கேப் ஆகி ஆகணும். ஓ நோ, என்னால ஸ்பீடாவும் நடக்க முடியல. அண்ட் என்னோட உடம்புக்குள்ள ஏதேதோ மாற்றங்கள் தெரியுது, என்னாலயே கண்ட்ரோல் பண்ண முடியல. ஐயா, ஓ மை காட்,
கைஸ் அந்த ரேடியேஷன் நம்ம மேல அளவுக்கு அதிகமா பட்டதுனால நம்ம உருவம் ஒரு ஜெயிண்ட் உருவமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓ நோ, என்னால் நம்பவே முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாம என்னோட பவரும் இப்ப பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேற மாதிரி. பட் நம்ம ஜெயிண்ட் சீகல்கா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுனால நம்ம பேண்ட் மட்டும் லைட்டா கிழிஞ்சிருச்சு. நல்லவேளை பேண்ட் தான் கிழிஞ்சிருக்கு, வேற எதுவும் கிழியல. சரி வாங்க, இவனுங்க எல்லாம் இப்ப நம்ம அடிச்சு தம்சம் பண்ணலாம். ஃபர்ஸ்டே கீழே ஒரு டேங்க் நிக்குது, அதை தூக்கி அடிப்போம். அதான் வாங்கிக்கோ. வேற மாதிரி. நான் தான் சொன்னேன் என்னோட பவர் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. சோ ஆல்ரெடி தான் இங்க இருந்த எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பாதி பேர் காலி ஆயிட்டாங்க. வாடா அந்த வைக்கோ போட்டு எல்லாம் எப்படி பறக்குறாங்க பாருங்க. அடிச்சு பறக்கலாம் தான் வாங்கிக்கோ. வேற லெவல் பில்டிங் விட்டு பில்டிங் சும்மா அசால்ட்டா தம்பி போயிட்டு இருக்கோம். கைஸ் இங்க ஒரு சாப்பர் வருது, அதை நம்மளால ஜம்ப் பண்ணி பிடிக்க முடியுதான்னு பாக்கலாம். தம்பி புறா போடு. வேற மாதிரி அந்த சாப்பரே வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி பிடிச்சிட்டோம். வெறித்தோட அந்த வைக்கோ பூம். அட்டே என்னங்கடா அவ்வளவுதான் உங்க ஆர்மி போர்ஸ். கைஸ் ஐ திங்க் இங்க இருந்த ஆர்மியே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடி அடி நான் அடிச்சு நொறுக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஒருத்தனுமே இல்ல பாருங்க. வாடா வாடா வாடா. ஏய் எவனடா அந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு அட்டாக் பண்றது? ஓ நோ guys, it's a mecha godzilla. So finally வந்து பார்த்தா நம்ம அட்டாக் பண்றதுக்காக mecha godzilla கொண்டு வந்திருக்கானுங்க. டேய் யாரா நீங்க? அது பாருங்க, லேசர் பீம்லாம் வச்சு நம்ம அடி அடி அடிக்குது. ஓ நோ. So வேற லெவல் வந்து பார்த்தா நம்ம அட்டாக் பண்ணுது. நமக்கே தாப்பணும் இந்த mecha godzilla வாதா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். தா வாங்கோ போடு. So ரெண்டு பேரும் வந்து பார்த்தா வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்கோடா சாவுடா தூக்கி எறி. guys, இது ஒரு எபிக் பேட்டிலா இருக்கும் அப்படி நினைக்கிறேன். சரி வாங்க மோதி பாத்துறலாம். ஓ நோ, அது பாருங்க டிஃபரண்ட் பிரானான ஸ்டைல்ல அட்டாக் பண்ணிட்டு இருக்குதா வைக்கோ. பட் நீ என்னதான் பண்ணாலும் இந்த சீகல்க்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. தா ஓ மை காட், என்ன அடி! நம்ம நினைச்சத விட வந்து பாத்தீங்கன்னா அது செம்ம பவர்ஃபுல்லா இருக்கு. வாங்க வாங்க வாங்க. ஓ நோ காய்ஸ், நம்மளே தூக்கி இருக்குது. உனக்கு என்ன தைரியம்டா இருக்கும்? அட்டோடே நம்ம சீகளுக்கே அடிச்சு படுக்கலாம் போடுதுங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னையே தூக்கி எறிவேன். ஒன்ன தூக்கி எறியா அப்போ உள்ள போ, போறமா போ. ஓகே, அதுக்குள்ள தூக்கி இந்த டேங்க் ஏரியலாம். ஓ மை காட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த வாங்கிக்கோடா சவுடா, இந்த வாங்கிக்கோ போட்டு 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 விடாமடி. ஓ நோ, ரெண்டா டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே படுத்துட்டோம். வாங்க போட்டு வேற மாதிரி. ஓகே கைஸ், ஸோ அந்த மெக்கா காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கவுத்திட்டோன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி. சோ இந்த டேங்க் எடுத்து அது காதோட ஒரு அடி அடிச்சோம் பாருங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கவுந்திருச்சு. யாருக்கிட்ட? ஜெயிண்ட் சீகளுக்குடா. ஓகே கைஸ், மிலிட்டரி ஃபோர்ஸ் கொண்டு வந்த மெக்கா காட்சிலாவையும் போட்டு தள்ளியாச்சு. வேற மாதிரி வேற மாதிரி. சோ இதோட இந்த வீடியோவை அப்படியே என் பண்ணிக்கலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஸ்கிரீன்ல இங்க ஒரு ரெண்டு வீடியோ தெரியும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை பை.